இப்ப இந்த நடந்து முடிந்த தேர்தலில் 2000க்கு மேற்பட்ட செல்லாத ஓட்டுகள் வந்திருக்கு. அது எப்படி செல்லாத ஓட்டுகள் அவ்வளவு வந்துச்சு? இது வந்து சிரிக்கிறீங்க. ஆமாராஜி, சிரிக்கதான் செய்யணும். இதுக்கு தரிக்கூல் ராஜராஜோட நிர்வாகமே இதுக்கு காரணம். எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன், நீ இப்ப ஒழுங்கா காலேஜை கட்டி ஸ்கூலை கட்டி எல்லாரையும் படிக்க வச்சிருந்தா இந்த செல்லாத ஓட்டை விழுந்திருக்காத? நீ அதை செய்யாதனாலதானே இந்த செல்லாத ஓட்டை விழுந்துச்சு. விஷயம் அவ்வளவுதானே. நம்ம சமுதாயம் வந்து படிக்கணும், மேல வரணும், எல்லா விழிப்புணர்வு அறிவு தெளிவோட இருக்கணும்னு சொல்லிதான் முன்னோர்கள் வந்து மகாஜன சங்கம்ன்ற ஒரு கல்வி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, இத்தனை வருஷம் திருப்பி கொண்டு போய் ஆடு மேய்க்க விடுற மாடு மேய்க்க விடுறேன்னு விட்டீங்க. அவனுக்கு நீங்க ஓட்டு போட கூட தெரியல. ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிறோம், ஆட்டு பண்ணை கோழி பண்ணி அதுதான் சொல்ல வர. இந்த இடத்துல நான் ஆட்டு பண்ண வைக்கிறேன், கோழி பண்ண வைக்கிறேன், திருப்பி பின்னோக்கி இழுத்துட்டு போனீங்க. அதனோட விளைவுதான் இன்னைக்கு இந்த 2500 ஓட்டு செல்லாத ஓட்டு விழுந்தது காரணம். கடந்த 22 வருஷத்துல இவர் வந்து இவரே எலெக்ஷன் வச்சுக்காரு, இவரே ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணிக்காரு, இவரு தாம்பேணி தனமா அலைஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாச்சி திரு என்ஆர் தனபாலன் அவர்களை வந்து போட்டிக்கிட்டு வந்த இவர் வந்து இனி கண்காணிக்கப்படுகிறார். இவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அணு அணுவா கண்காணிக்கப்படும். இவர் வந்து இனி அடுத்து வரும் 3 ஆண்டுகளில் எந்த இடத்திலும் இவர் தவறு செய்ய முடியாது. இவரை நாங்கள் உற்று நோக்குவோம். இவர் செய்யும் செயல்பாடுகள் எல்லாமே இவரை கண்காணிப்போம். ஆனால் இவருக்கு தெரியாமல் தான் நாங்கள் கண்காணிச்சு கொண்டிருப்போம். சோ இது வந்து நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் நினைச்சு இந்த வங்கி ஓட்டு கேட்டுமா மக்கள் கிட்ட போய் அதை இவர் செஞ்சே தீரணும். இன்னைக்கு இவருக்கு அப்படி ஒரு நெருக்கடியை நம்ம தலைவர் திரு என்ஆர் தனபாலன் நினைச்சு அவங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, நம்முடைய எதிரெதிரே நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு மகாஜன சங்கத்தில் நடைபெற்ற தேர்தலில் சென்னை மாவட்ட செயலாளராக போட்டியிட்ட MBM ரமேஷ்குமார் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். நடந்து முடிந்த தேர்தலை பற்றி அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் களத்தில் பணியாற்றிய ரமேஷ்குமார் 20 நாட்களாக தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அவருக்கு கிடைத்த பனைமர சின்னத்தை தமிழகம் முழுக்க கொண்டு சென்றிருக்கிறார். போன இடங்களிலெல்லாம் அவருக்கு வரவேற்பு எப்படி இருந்தது, பனைமரத்து கூட்டணிக்கு மக்களுடைய ஆதரவு எப்படி இருந்தது என்று பல கேள்விகளோட கேட்க இருக்கின்றோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. இப்ப தேர்தல் பணியெல்லாம் முடிஞ்சு கலைப்பணி முடிஞ்சு இப்பதான் வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. இருந்தாலும் உங்க வேலை பழுவில நான் உங்களை அவசரமானிக்கு வர வச்சிருக்கேன், அதுக்கு மிக நன்றி தெரிவிச்சு சொல்றேன். இப்ப இந்த நடைபெற்ற தேர்தல்ல நீங்க வந்து சென்னை மாவட்ட செயலாளரா போட்டிட்டு இருக்கீங்க. இந்த தேர்தலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடந்து முடிந்த தேர்தல் சரியான முறையில் நடந்ததா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். தேர்தல் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில தான் இந்த ஆர்கனைசேஷன் பண்ணாங்க. இதுல இவங்க என்ன தவறுகள் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரண நம்ம சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு வந்து 1000 ஓட்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு பூத் இருக்கும், தனித்தனியா இருக்கும். அப்படி பார்க்கும் போது இந்த மகாஜன சங்க தேர்தலில் வந்து மொத்தம் 62,000 ஓட்டு நமக்கு இருக்கு, உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ இவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 62 பூத்தாவது அந்த இடத்துல வச்சிருக்கணும். ஸோ இவங்க வந்து 30 பூத்து தான் அந்த இடத்துல வச்சிருக்காங்க இவங்க. அதுவே இவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு. காரணம் என்ன அப்படின்னா, 2000 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி அப்படி அமைக்கும் போது இந்த மகாஜன சங்க உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா அபவ் 60, ஒரு 35-40% ஆட்கள் இவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் வரிசையில வந்து நின்று அன்னைக்கு இயற்கை சீற்றம் வேற ஜாஸ்தி, மழை பெய்யணும் வானிலை சொல்லிச்சு, அதையும் தாண்டி தான் இந்த எலெக்ஷன் வச்சாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எதுவுமே இவங்க செய்யல. ஒரு நிழல் கூடை அமைச்சு தரல, மழை நீர் படாத அளவுக்கு மக்களை பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி ஒரு முன்னேற்பாடுகள் எதுவுமே செய்யல. இது வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன் செஞ்ச மிகப்பெரிய தவறுகள். ஒவ்வொரு மகாஜன சங்க தேர்தலையும் வாக்காளர்கள் வந்து ஒரு 4000 இருந்து 5000 பேர் மட்டும்தான் வந்து. ஆமா ஆமா.
இந்த தடவையும் அவ்வளவுதான் வருவாங்கலாமே. இல்ல இல்ல, இதை நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு முன்கூட்டியே தெரிவிச்சிட்டோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது தேர்தல் கிடையாது. எப்போதும் 4000 5000 பேர் வருவாங்க, அவங்களுக்கு சாதகமானவங்களை வச்சு அவங்க ஓட்டளிச்சு ஜெயிச்சுட்டு போறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா இந்த முறை அப்படி கிடையாது. இந்த ஏற்கனவே இருந்த முந்தைய செயல்பாடு நிர்வாக சீர்கேடு மிக மோசமான நிலைமையில இருந்ததுனால அதை அனைத்து நிர்வாகிகளும் நாங்க அதை எடுத்து போய் சேர்த்து ஓட்டு போட அழைச்சிருக்கோம். சோ குறைஞ்சபட்சம் 20,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா 20,000 பேர் நிச்சயமா கண்டிப்பான முறையில் அந்த களத்துக்கு வந்தாங்க. ஓட்டு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 16,000, அப்ப மிச்சம் இருந்த 4,000 ஓட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய அந்த ஒரு ஏற்பாடு தன்மை சரியில்லாத காரணத்தால் திரும்பி போனவர்கள் மட்டும் 4,000 பேர் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடாம அண்ணாச்சு. காலையில 7 மணிக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் ஓட்டு முடிக்கல இவங்க. அதே வந்தோம்னா 4,000 பேர் நின்றுனா இவங்களுக்கு ஓட்டு முடிக்க 12 மணி ஆயிருக்கும் கண்டிப்பா. அப்ப எப்படி நிக்க முடியும் வயசானவங்களால? இவங்க மழை பெய்யுது 2 முறை, 1 மணி நேரம் 1 மணி நேரம் சராசரியாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்து அந்த நேரம் அத்தனை கூட்டமும் கலைஞ்சு ரோட்ல பாத்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் காலங்க நிக்கிறாங்க உள்ள என்ட்ரு ஆகுறதுக்கு. சோ அந்த நேரம் மழை பெய்யும் போது எல்லாம் செதஞ்சு போறாங்க. எல்லாம் வயசானவங்க, நடக்க முடியாதவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள், இவர்களுக்குலாம் எந்த ஏற்பாடு பண்ணி வச்சாங்க? ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கு ஒட்டுமொத்த காலேஜுக்குள்ளேயும் சேர்த்து. 20,000 பேர் வர்ற இடத்துல எத்தனை பாத்ரூம் இருக்கணும்? என்ன ஏற்பாடு இந்த தேர்தல் கமிஷன் செஞ்சு வச்சாங்க? சோ இதெல்லாம் வந்து நிச்சயமா ஒரு வருந்தத்தக்க செயல். தேர்தல் கமிஷன் வந்து சரியான முறையான ஏற்பாடுகள் செய்யலன்னு சொல்றீங்க. இதுதான் சொல்றேன் நானு, அவ்வளவு பேர் வரும்போது எத்தனை பாத்ரூம்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு? எல்லாம் 60 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள், 2 முறை வந்து 1 மணி நேரம் சராசரியா மழை பெஞ்சிருக்கு. இதே தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன இருக்கு, அங்க வாக்காளர்களுக்கு ஓட்டுச்சீட்டை இல்லாமல் நிறுத்தி வைத்து விட்டார்கள். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வாக்கு நிறுத்தப்பட்டு விட்டது. இதெல்லாம் இது போல பல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம என்னென்ன தவறுகள் நடந்ததுன்னு சொன்னா. மொத்தம் 62,189 வாக்காளர்கள் ஓட்டு போட வருவாங்கன்னு நினைச்சிட்டா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாக்குச்சீட்டை 62,000 பேர் வந்தா எலெக்ஷனே 3 நாள் நடந்திருக்கும் இவங்க வச்சிருக்க. என்ன கேக்குறேன், தேர்தல் அதிகாரி வந்து இவ்வளவு பேர் வராங்கன்னா குறைஞ்சது ஒரு 30,000 பேருக்காவது வாக்குச்சீட்டு தயார் வச்சிருக்கணும். அதான் இதுதான் இது மிக தேர்தல் கமிஷன் செஞ்ச மிகப்பெரிய தவறு. அவங்களுக்கான கழிவறை வசதி கிடையாது, அவங்களுக்கு தண்ணீர் வசதி கிடையாது, உணவு வசதி கிடையாது. காலையில 9 மணி 9:30 மணிக்கு லைனுக்கு போனா 1:30 2 மணிக்கு தான் வெளியே வரான். அது வரைக்கும் அவங்க குடிக்க தண்ணி கிடையாது. நாங்க கொடுக்கலாம்னா அதை கொடுக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் வந்து மறுத்துச்சு. இதெல்லாம் வந்து எப்படி சரியான முறை கிடையாது இல்லையா? இல்ல தண்ணி கூட கொடுக்காம எப்படி இருக்காங்க? அது பாதி பேர் போயிட்டாங்க. அதுதான் சொல்றேன், 4,000 பேர் போயிட்டாங்கன்னு சொல்லி. நீங்க சொல்றத பார்த்தா இப்ப 1 மணிக்கு ஓட்டு போட ஒரு வாக்காளர் வரிசையில் நிக்கிறான்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நின்றுக்குதான் தகவல் வருது. 8 மணி வரைக்கும் இருந்த 1-ஆம் நம்பர் 2-ஆம் நம்பர் கவுண்ட்ல 8 மணி வரைக்கும் எல்லாம் நின்றுருக்காங்க. இது வந்து 7,500 வாக்காளர் எல்லாச்சும் 1-ஆம் நம்பர்ல 2-ஆம் நம்பர்ல எந்த உலகத்துல இல்லாத ஒரு ஓட்டுப்பதிவு இது. இது எப்படி இந்த தேர்தல் அதிகாரிகள் இதை செயல்படுத்துறாங்கன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான. ஒரு ஒரு பூத்துக்கு 7,500 பேர் நம்பர், இது எங்கேயாவது நிக்குமா சொல்லுங்க பாப்போம். 2-ஆம் நம்பர் பூத்துக்கு 7,500 பேர் நடைமுறைக்கே சாத்தியம் இல்லையே, சாத்தியம். இது எப்படி அப்புறம் இதை தேர்தல்னு சொல்ல முடியாது? அப்ப இது வந்து ஜனநாயக முறை எப்படி இந்த தேர்தல் கிடையாது? ஜனநாயக முறை எப்படி எங்க நடந்திருக்கு? எல்லாம் அவங்களுக்கு சாதகமானதா வச்சு நடத்திட்டாங்க. அவங்க ஓட்டு எண்ணிக்கை பண்ற இடத்துலயும் பாருங்க, ஏற்கனவே காலேஜ் ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வச்சு ஓட்டு எண்றாங்க. இது எப்படி ஜனநாயக முறையா நடக்கும்? இது 22 வருஷமா அவர் தான் இருந்திருக்காரு, அவர் தான் அந்த பிள்ளைக்கு சீட்டு கொடுத்திருப்பாரு, இல்ல அந்த நபருக்கு வந்து வேலைக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. அப்ப அவங்க அவங்களும் சாதகமா தான் நடப்பாங்க. இது எப்படி சாத்தியம் கூறு? இது எப்படி தேர்தல் அதிகாரிகள் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க? முதல்ல அவங்கள அதை நடவடிக்கை எடுத்திருக்கணும். அது அவங்களதான் இந்த கேள்வி கேட்கணும். இது எப்படி நடந்துச்சு? முழுக்க முழுக்க தவறான செயல். அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்றது, எல்லாருக்கும் தெரியும். 9:10 10:30 எலெக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் 1 ஹவர் பிரேக் விட்டா காலையில இருந்து யார் வேலை பார்த்தனா அவங்கள வச்சுதான் திருப்பி ஓட்டு கவுண்டிங்கும் கொண்டு போறாங்க. 3 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா போலீஸ்காரங்க வச்சு இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இவங்களும் தூங்குறாங்க. எவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் பணி செய்ய முடியும்? காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 3 மணி வரைக்கும் செஞ்சா அப்ப அதுல என்ன ஒரு மாண்புமிகு நீதியரசர் ஓய்வு பெற்ற கிருபாகரன் வந்து சரியான முறைப்படி இந்த தேர்தல் நடத்தல அப்படிதானே? கல்லூரி நிர்வாகத்துல வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்கள் தான் அந்த வாக்கு எண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து அனுமதி கொடுத்தது முதல் தவறு தானே? கண்டிப்பா. நடுவு நிலையான ஆட்கள் வெளியில இருந்து கொண்டு வந்து இல்ல வேற
டிபார்ட்மெண்ட் ஆட்கள் வேலை செய்யறவங்களை கொண்டு வந்து இவங்க இந்த வாக்கு எண்ணிக்கை நடத்திருக்கணும். ஒரு அட்வொகேட்ஸ் டீம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க, சின்ன பசங்களா கொண்டு வந்தாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலதான் சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஒரு 18-20 வயசு இல்லாத பசங்களெல்லாம் வச்சு எண்ணிருக்காங்க. நீங்க அந்த வீடியோவை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், வாக்கு மண்டலத்துல பதிவு செய்யப்பட்ட வீடியோ எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 18 வயசு கீழே உள்ள பசங்க இவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. அவங்கள ஒரு டீமை கொண்டு வந்து என்றாங்க வாக்கு எண்ணிக்கை நடக்குது. இதெல்லாம் எப்படி அந்த இடத்துல இந்த பூத் கமிட்டியில இருக்கிறவங்க வந்து தட்டி கேட்கலையாத? பூத் கமிட்டில யார்கிட்ட போய் கேக்குறது? அந்த இடத்துல 3 மணி 2 மணிக்கு யாரு இருப்பா? யாரு இல்லையா அந்த இடத்துல? அதாவது முறைப்படி தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த முறைப்படி தேர்தலும் நடக்கல, முறைப்படி வாக்கு எண்ணிக்கையும் நடக்கல, இது எல்லாமே முறையற்ற நடந்திருக்கு. இதுதான் இதுல ஷார்ட்டா சொல்லணும்னா. இல்ல நான் கேக்குறேன், முறைப்படி தேர்தல் நடந்துச்சு வச்சுக்கோமே, அப்ப தேர்தல் வாக்கு என்ற இடத்த வந்து வெளியே எங்கேயாவது கொண்டு போயிருக்கலாம், கொண்டு போயிருக்கலாம். அதே காலேஜுக்குள்ள அதே ஸ்டாஃப் வச்சு எண்ணும் போது தவறு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. உறுதியா சொல்றீங்க. ஆமா ஆமா. ஆனா இவ்வளவு தெரிஞ்ச வந்து தேர்தல் கமிஷன் வந்து இதுதான் வெற்றி பெற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்களே, இது வந்து எப்படி? இது மிக நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்கனாச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்களுடைய தேவைகள் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு தேவைப்படுது கண்டிப்பா. அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருக்கணும், எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த இப்ப யார் நிர்வாகத்துல இருக்காங்களோ அவங்க கிட்டதான் இதெல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த நிர்வாகத்துல ஏற்கனவே காலேஜ் ஹிஸ்டரியில யார் யாரெல்லாம் ஃபுட் சப்ளை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் இதுலயும் ஃபுட் சப்ளை பண்ணிருக்காங்க. குமார் ஒருத்தருக்கு அந்த அந்த பில் எல்லாம் ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம்னா அது அது ஒரு பெரிய கதை. 140 ரூபாய் பாதங்கீர் போட்டு மகாஜன சங்கத்துக்கு சப்ளை பண்ணுறதாவது. ஆமா, அது ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, 140 ரூபாய் ஒரு பாதங்கீர் திரு கரிகோல் ராஜ் எங்கேயுமே இல்லாத. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் இருக்கு சாப்பு. அப்படிப்பட்ட நபர்கள் இவங்களுக்கு உள்ள வந்து இன்னைக்கும் வேலை செய்யறாங்கன்னு போது இது எல்லாம் அவங்களை சார்ந்து நடந்த வேலைகள் தான் நினைச்சு. இது எல்லாமே பொதுவா நிலைப்பாட இது நடந்த மாதிரி தெரியல. சரி சரி. இப்ப இந்த நடந்து முடிந்த தேர்தலில் 2000க்கு மேற்பட்ட செல்லாத ஓட்டுகள் வந்திருக்கு. அது எப்படி செல்லாத ஓட்டுகள் அவ்வளவு வந்துச்சு? இது வந்து என்ன சிரிக்கிறீங்க? ஆமா, சிரிக்கதான் செய்யணும். இதுக்கு திரு கரிகோல் ராஜனாட்சியோட நிர்வாகமே இதுக்கு காரணம். எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்ற? நீ இப்ப ஒழுங்கா காலேஜை கட்டி ஸ்கூலை கட்டி எல்லாரையும் படிக்க வச்சிருந்த இந்த செல்லாத ஓட்டை விழுந்திருக்காது. நீ அதை செய்யாதனாலதானே இந்த செல்லாத ஓட்டை விழுந்துச்சு. விஷயம் அவ்வளவுதானே. நம்ம சமுதாயம் வந்து படிக்கணும், மேல வரணும், எல்லாம் விழிப்புணர்வு பண்ணணும், அறிவு தெளிவோட இருக்கணும்னு சொல்லிதான் முன்னோர்கள் வந்து மகாஜன சங்கம்ன்ற ஒரு கல்வி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இத்தனை வருஷம் திருப்பி கொண்டு போய் ஆடு மேய்க்க விடுற மாடு மேய்க்க விடுறான்னு விட்டீங்க. அவனுக்கு நீ ஓட்டு போட கூட தெரியல. ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிறான், ஆட்டு பண்ணை கோழி பண்ணி அதுதான் சொல்ல வர. இந்த இடத்துல நான் ஆட்டு பண்ண வைக்கிறேன், கோழி பண்ண வைக்கிறேன், திருப்பி பின்னோக்கி இழுத்துட்டு போனீங்க. அதனோட விளைவுதான் இன்னைக்கு இந்த 2500 ஓட்டு செல்லாத ஓட்டு விழுந்தது காரணம். அதாவது படிக்காத மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பேரை படிச்சு ஓட்டு போட தெரியலனாச்சு. 2500 ஓட்டு செல்லாத ஓட்டு விழுந்திருக்கு. எத்தனை பர்சன்ட் பாருங்க, போலிங் ஆனது 16,000 ஓட்டு, அதுல 2500 ஓட்டுனா எத்தனை பர்சன்டேஜ் ஆச்சு? அப்ப இது வந்து விழிப்புணர்வு இல்லைன்னு தானே அர்த்தம் மக்களுக்கு. அப்ப நீங்க தானே இது 22 வருஷம் கட்டி காப்பாத்தி இந்த மக்களை இந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். இந்த 2500 செல்லாத ஓட்டுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். மக்களுக்கு படிப்பறிவு விழிப்புணர்வு ஏற்படுத்தலையே நீங்க. நாங்க அதை தானே ஏற்படுத்துங்கன்னு சொல்றோம். 144 ஓட்டு போடணும். சில வர்றவங்க பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா எதுக்கு போட்டுட்டு 3 முந்து குத்த போட்டு போட்டு இதெல்லாம் மடிச்சு போட்டு போயிடுறாங்க. யாருமே வந்து முழுமையா அது 144 ஓட்டு போட்ட மாதிரி தெரியல. இன்னொன்னு நீங்க சொல்றதும் உண்மைதான், வாஸ்தவம் தான். அந்த மக்கள் வந்து இந்த விழிப்புணர்வு இல்லாம ஏதோ கூப்பிடுறாங்க, வாரம் போறோம், வேன்ல கூப்பிட்டாங்க, வந்தோம், சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டோம், உள்ள போனோம், லைன்ல நின்று ஓட்ட போட்டோம், போயிடுறோம், காசை கொடுத்தாங்க, போயிட்டு திருப்பி நடந்துட்டு இருக்கு. இனி சமுதாய மக்களுக்கு நீங்க ஒரு விழிப்புணர்வு எப்படி இருக்கணும்? அதைத்தானே இந்த எலெக்ஷன்ல நம்ம சொன்னோம். ஏற்கனவே விழிப்புணர்வு இல்லாம இருக்கீங்க. இப்படி 22 வருஷமா ஒரு தவறான பாதையை நோக்கி இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நிர்வாகம் போய்கிட்டு இருக்கு. இனியாவது மாறணும்னு சொல்லித்தானே நம்ம இவ்வளவு தூரம் பிரச்சாரங்கள் ஏற்படுத்துறோம். சரி, இனி வருங்காலத்தில் நம்மளுடைய அந்த செயல்பாடுகள் தொடரும், மக்களை மாற்றுவோம். நம்ம ஒருங்கிணைந்த நாடா சங்கங்கள் சார்பா வந்து ஒரு பேம்லெட் கொடுத்தாங்க. அதுல வந்து நாங்க வந்து இதுக்கு வந்தா என்னென்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் நல்ல விஷயம் சொல்லியிருந்தாங்க, பாராட்டுக்குரியது. அதே மாதிரி கடந்த நிர்வாகத்தை பத்தி சில தவறுகளை சுட்டி காட்டியிருந்தாங்க. ஆனா அந்த தவறு செய்த அவங்க வந்து அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல, நாங்க அந்த மாதிரி செய்யல, அதை பொய்யான சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லையே. அது உண்மையா இருந்தா எப்படி அதை ஏத்துக்கு தானே செய்யணும்.
உண்மையா இருந்தா கூட ஒரு வேட்பாளர் பொதுச் செயலாளர் வேட்பாளர் வந்து அவரை எல்லாத்தையும் வைக்கிறீங்களா, அதை எப்படி மறுக்க முடியாது இல்லாத அப்படி நீங்க தெளிவா குற்றத்தை சொல்றீங்க. இப்ப அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க டிஎம்பி பேங்க்ல வந்து அது ஷேர் இஷ்யூ பண்ண, அதுக்கு நீங்க தெளிவா பதில் கொடுத்தோம், நம்ம ரெண்டு பக்கத்துக்கு பத்திரிகை வேலை அறிக்கை கொடுத்தோம், ஒவ்வொரு பேட்டில அறிக்கை கொடுத்தோம். ஆனா நம்ம கொடுத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒண்ணு கூட அவங்க ஒரு ஒரு மீடியா சேனல் மூலமா கூட பதில் கொடுக்கலையே. அதைத்தான் நானும் கேக்குறேன். அப்ப அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உண்மைதான், உண்மை அவங்க பதில் மறுக்கலையே, அவங்களே ஒத்துக்கிறாங்க. நம்ம மறுத்து செய்தி கொடுத்தா அவங்க மறுத்து செய்தி கொடுக்கல, அப்ப அந்த உண்மையை ஏத்துக்கலாம். அதுதான், இனி அவர்கள் அப்படிமே செய்ய முடியாது. இனிமே வந்து அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள், எந்த இடத்துல தவறு நடந்தாலும் சுட்டி காட்டப்படும், அது மிகப்பெரிய விஸ்வரூபம் வெற்றி எடுக்கும். அப்போது இனி நிச்சயமாக திறம்பட அவர்கள் ஆட்சி செய்தே தீர வேண்டும். இப்ப வெற்றி பெற்ற அணி வந்து சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஒருங்கிணைந்த நாடார் சங்கங்கள் சார்பாக அவங்க கொடுத்த கோரிக்கைகள் நாங்க வந்தா என்னென்ன செய்வோம் சொல்லியிருக்காங்களே ஒரு பட்டியல், அதை கண்டிப்பாக எடுத்து செய்வாங்களா? செய்ய வைக்கணும், நாம் தான் செய்ய வைக்கணும். அவங்க செய்வாங்களான்றதை நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இந்த இவங்க கொடுத்த வந்து செய்ய போற உடைய திட்டங்கள் வந்து எல்லாமே சமுதாய மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள். அதை வந்து புதுசா வந்திருக்கிற அணி வந்து அதை செஞ்சு நடைமுறைப்படுத்தினாங்கன்னா உண்மையிலே சமுதாயத்துக்கு இல்ல. இப்போ வந்து எல்லாரும் வந்து இவங்க எப்படி இருந்தாலும் இவங்க வந்து ஓட்டர்ஸ் அதிகம் பண்ணிதான் ஆகணும் இந்த 3 ஆண்டுகள். ஏன்னா நம்ம வந்து 10 லட்சம் ஓட்டு நம்ம எய்ம் பண்ணிருக்கோம், ஏன் பண்ணிருக்கோம். சோ அவங்க வந்து அதுக்கு கவுண்டர் பண்ணிதான் ஆகணும். சோ அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாற்றம் மாறிடும், மாறிடும். காலங்காலமா மகாஜன சங்கத்துல வந்து தேர்தல் நடக்குது, என்ன ஒரு சரித்திரத்துல இல்லாத ஒரு சாதனையை இந்த தேர்தல் நிகழ்த்திருக்குங்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவரு கரிகோல்ராஜ் வந்து 22 வருஷமா பொதுச் செயலாளர் இருக்கிற காலகட்டங்களில் நடந்த தேர்தல்ல 4000-5000 பேர் தான் வருவாங்க போவாங்க உண்மையா. ஆனா இந்த தேர்தல்ல 20,000-க்கு மேற்பட்ட மக்கள், வயசானவங்க, பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே சாரசாரியா வந்து வரிசையா நின்று ஓட்டு போறதை நம்ம கண்கூட பார்த்தோம். கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி. நிச்சயமா இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆனாச்சு மாற்றம் வேணும்னா இவ்வளவு பேர் வந்து ஓட்டே போட்டாங்க, ஆனா மாற்றம் வேற விதத்துல மாறி இருக்கு. அது எப்படி மாறுச்சுன்றது நம்ம அந்த தேர்தல் அதிகாரிகளையும் அந்த எதிரணியும் தான் கேட்கணும். உண்மையை சொல்லுங்கப்பா, என்ன நடத்துனீங்க அப்படின்றது. உண்மையிலே மாற்றம் வேணும் என்றா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஓட்டு, முதல் ஓட்டு அதாவது இந்த மகாஜன சங்கத்தோட உறுப்பினர் எண் 1, அதுல இருந்து 7500 வரைக்கும் ஒரு பூத் கமிட்டி வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு 70s ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு மோர் தென் 75 இயர்ஸ் இருக்கும். இந்த ஓட்டுகள் வந்து இங்க பதிவாக வராதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஓட்டு தான் நைட் 8:30 வரைக்கும் பதிவாயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த 1 கிட்டத்தட்ட ஒரு 17,000-18,000 ஓட்டுகள் வரைக்குமே திரு முன்னாள் பொதுச் செயலாளர் கங்காராம் துரைராஜ் சார் அவங்க இருந்தப்போ வழங்கப்பட்ட உறுப்பினர் கார்டுகள். இவங்க எல்லாருமே முன்னோர்கள், அதாவது நம்மளுடைய சீனியர் சிட்டிசன், இந்த மகாஜன சங்கத்தோட சீனியர் சிட்டிசன். இவங்க எல்லாமே மாற்றம் வேணும் தான் வந்து காலையில 6 மணிக்கு வந்து 8:30 வரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 1 நம்பர் பூத்து 2 நம்பர் பூத்து எடுத்து நீங்க கவுண்டிங் பாத்தீங்கன்னா நமக்கு சாதகமா இருக்கு, நம்ம தான் முன்னிலை வச்சிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன, இந்த இதோட சீனியர் சிட்டிசன் அதாவது மூத்தவர்கள் எல்லோருமே மாற்றம் வேணும்னு சொல்லிதான் ஓட்டு அளிச்சிருக்காங்க. ஆனால் இதற்கு பிற்பட்ட காலத்தில் சுமார் உறுப்பினர் எண்ணிக்கை 40,000-க்கு மேல் இருந்த கரிகோல் ராஜா உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே அவங்களுக்கு சாதகமா நடந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க உறுப்பினர் அட்டையை போட்டுட்டு அவங்களே அதை வாங்கி வச்சுக்கிறது, உறுப்பினர் கிட்ட இருந்து அந்த கார்டை வாங்கி வச்சுக்கிறது. அவங்களுக்கு அதை பத்தி என்னன்னே தெரியாது. என்னைக்கு எலெக்ஷன் வருதோ அன்னைக்கு உங்களை கூப்பிட்டு வருவாங்க, ஒரு ஆட்டு மாதிரிகளை வண்டியில ஏத்தி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு இருந்து வாட்ஸ்அப்பில் நின்று அவங்களோட உறுப்பினர் அட்டையை கொடுப்பாங்க. எப்ப உள்ள போய் இந்த சின்னத்துக்கு நீ ஓட்டு போட்டுவான்னு, அந்த சின்னத்துக்கு அவங்க ஓட்டு போட்டு வந்தேன்னா அவங்க கார்டை வாங்கி திருப்பி வச்சுக்கிறது. இந்த மாதிரி 3000-4000 ஓட்டர்ஸ் வந்து அன்னைக்கு பெண்களோட ஓட்டுகள் பெரிய அளவில், அதாவது என்ன சொல்றது, இந்த சமுதாயத்துல பின்தங்கி இருக்கிற மக்களோட வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க. இதுதான் உண்மை. பெண்கள் வந்து அதிகப்படியா ஓட்டு போட்டிருக்காங்க, 3000 பேருக்கு மேல ஓட்டு அளிச்சிருக்காங்க. அது எல்லாமே கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு வந்து அவரு திரு கரிகோல்ராஜ் நாச்சு அவங்க கிட்டதான் கையில வச்சிருந்து அவங்க ஓட்டு போட வரும்போது வழங்குறாங்க. திருப்பி ஓட்டு போட்டு முடிச்சுட்டு வெளியே போகும்போது அந்த கார்டை வாங்கி இவங்க வச்சுக்கிறாங்க. இது வந்து இவங்க செய்யற ட்ரெண்ட். மகாஜன சங்கத்துல இருந்து சமீபமா அந்த மகளிர் மன்றங்களை உருவாக்கி பண்ணிருக்காங்க, அதுல இருந்து வர்ற ஓட்டர்ஸ். ஆமா, அதுல இருந்து வந்த ஓட்டர்ஸ். அந்த மகளிர் மன்றங்கள்ல வந்து நாடாள சமுதாயத்தை தவிர மாற்று சமுதாயத்துடைய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நம்ம கண்ணில் பார்த்தோம், மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து செக் பண்ணக்கூடிய நிலைமையில அன்னைக்கு நம்ம இல்ல, அதனால இது வந்து பட் ஆனா இதெல்லாம் நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். இது இது கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு செயல்பாடுகளுக்கு பின்னும் அவர் மிக சொற்ப ஓட்டுகளை தான் ஜெயிச்சிருக்காரு. ஒன்னும் இவ்வளவு பிரச்சனை பண்ணி அவர் வந்து
பெரிய ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஒண்ணு ஜெயிச்சிடல. நம்முடைய ஆட்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து போட்டு போட்ட ஆட்கள் தான் நம்ம பனைமர சின்னத்துக்கு போட்டவர்கள். ஆனா அவரோட ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில ஊர்கள், லோக்கல்ல இருக்க ஊர்ல இருந்து வந்து போட்டவங்க தான் இருக்கும். சோ நமக்கு வந்த ஆட்கள் எல்லாருமே மாற்றம் வேணும்னு தான். இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொதுச்சாளர் வேட்பாளர் அண்ணாச்சி, நம்ம என்ன தனபால் அண்ணாச்சிட்ட நாலு பேர் வந்து கை கொடுத்துட்டு சொல்லிட்டு போறாங்க, நாங்க மும்பைல இருந்து பிளைட் டிக்கெட் போட்டு இந்த ஓட்டு போட வந்திருக்கோம். ஏன்பா நீ அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்க அப்படின்னு நினைச்சு மாற்றம் மாற்றம் வேணும் சார். அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே இந்த சமுதாயம் வளரல, எங்க கிராமங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு, படிப்பறிவிக்க வளர்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க மிக வருத்தத்தோட சொல்லி நான் ஓட்டளிக்கிறத நாலு பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 மேல செலவு நாலு ஓட்டுக்காக அவங்க. இதெல்லாம் நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம், இதுவே நம்ம வெற்றிக்கு அறிகுறி. இப்பவும் நம்ம தோத்து போல என்னச்சு, இது நம்ம வெற்றி, வெற்றி வந்து நம்ம சைடுதான் இருக்கு. காரணம் எதை எப்படி சொல்றீங்கன்னா, கடந்த 22 வருஷத்துல இவர் வந்து இவரே எலெக்ஷன் வச்சுக்குவாரு, இவரே ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணிக்குவாரு, இவர் தாண்டோனி தனமா அலைஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாச்சி திரு என் ஆர் தனபாலன் அவர்களை வந்து போட்டிட்டோன்ன, இவர் வந்து இனி கண்காணிக்கப்படுகிறார். இவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அணு அணுவா கண்காணிக்கப்படும். இவர் வந்து இனி அடுத்து வரும் 3 ஆண்டுகளில் எந்த இடத்திலும் இவர் தவறு செய்ய முடியாது. இவரை நாங்கள் உற்று நோக்குவோம், இவர் செய்யும் செயல்பாடுகள் எல்லாமே இவரை கண்காணிப்போம். ஆனால் இவருக்கு தெரியாமல் தான் நாங்கள் கண்காணிச்சு கொண்டிருப்போம். சோ இது வந்து நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் நினைச்சு இந்த வங்கி ஓட்டு கேட்டுமா மக்கள் கிட்ட போய் அதை இவர் செஞ்சே தீரணும். இன்னைக்கு இவருக்கு அப்படி ஒரு நெருக்கடியை நம்ம தலைவர் திரு என்ன தனபாலன் என்னாச்சு அவங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இது ஆய்வுப்படி இது நமக்கு வெற்றி தான், சமுதாயத்துக்கு நல்லது நடக்கும். நீங்க சொல்றதை பார்த்தா அவருக்கு ஒரு செக் வச்சிருக்கீங்க சொல்றீங்க. கண்டிப்பா அவருக்கு வந்து செக் மட்டும் இல்ல, அவர் இனி வந்து தவறே செய்ய முடியாது. அவரை எல்லா இடத்துலயுமே நம்ம உற்று நோக்கிக்கிட்டே தான் இருக்க போறோம் இன்னும் அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு. சோ ஏற்கனவே அவர் மீது இருந்த தவறான செயல்பாடுகள் எல்லாம் இனி அவர் தொடர முடியாது. தொடர்ந்தால் நிச்சயம் அது பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுல இந்த சங்கத்தை தேர்தலில் வந்து மகாஜன சங்க தேர்தலில் பொருளாளராக போட்டிக்கிட்ட பாண்டியராஜன், மதுரை பாண்டியராஜன் ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 1 மணிக்கு ஓட்டு போடுறதுக்கு 10 நம்பர் பூத்துக்கு போயிருக்காங்க, 6 மணி வரைக்கும் அதுல நின்று இருக்காங்க. அந்த 6:30 மணிக்கு ஒரு சைட்ல இருந்து கும்பல் கும்பலா பெண்கள், ஒரு 300 பெண்கள் அப்படி கும்பலா வராங்க. பெண்கள் ஓட்டு போடாதனால ஒருத்தரா போட்டு போட்டு ஒருத்தர தான் போவாங்க. ஆனா இங்கேயோ பெண்களை கொண்டு ஒரு கும்பலா அடைச்சு வச்சு அவங்களை ஓட்டு போட வச்சு திரும்ப அவங்க அப்படியே வந்து கூண்டோட கூட்டு வர்ற மாதிரி கூட்டு வர்றாங்க. இவங்க கண் கூட நேர்ல பாத்துருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து கரிகோல் ராஜாவுடைய மனைவி இருந்திருக்காங்க அந்த இடத்துல. இவங்க வந்து மகளிர் குழு அமைப்புன்னு ஒன்றை ஏற்படுத்தி அவங்களுக்கு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து வச்சு அவங்கள வந்து இதுக்கும் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லாம ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி கொண்டு வராங்க. ஒரு 2,000-3,000 பெண்களை, கிராமத்து பெண்களை, படிப்பறிவு இல்லாத கிராமத்து பெண்களை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓட்டு போடுறதுக்குனே இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப பெண்களை நம்பிதான் அவர் தேர்தல் நிக்கிறாரு. கண்டிப்பா அதுதான் நடந்தது. அப்ப ஆண்களை நம்பல, இந்த ஆண்கள் ஓட்டுதான் எல்லாமே தலையில நடந்துருச்சு. இந்த முறை எல்லாரும் மாற்றம் வேணுமே, ஒரு தொலைநோக்கு பார்வையில தானே எல்லாரும் அதை செஞ்சிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து இன்னைக்கு பனைமர சின்னத்துக்கு ஓட்டு வாக்களிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த சங்கத்தை மீட்டெடுக்கணும், இந்த சங்கத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும்னு நினைச்சுதான் எல்லாருமே வந்து 500-1,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா இவங்களுடைய செயல்பாடு என்ன, அந்த சுத்தி இருக்கிற ஒரு 50-60 கிலோமீட்டர்ல இருக்க கிராமங்கள்ல இருக்க கொஞ்சம் ஏழ்மை நிலையில படிப்பறிவு இல்லாத பெண்களை வந்து உறுப்பினர்கள் ஆக்கி அவங்களுக்கு தேவைக்கு செஞ்சு கொடுத்து அவங்க காரெல்லாம் இவங்க வச்சிருந்து இவங்க ஓட்டு போடுறனே கொண்டு வந்து அவங்களை மொத்தமா இறக்க வேண்டியது, ஓட்டை போட்டு அப்படியே திருப்பி மொத்தமா கூட்டிட்டு போயிட வேண்டியது, இதுதான் இவங்க செஞ்சிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. பொதுவா வந்து நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் வந்து வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் வந்து பணம் கொடுக்கறதான் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனா இந்த தேர்தலில் மீன் சின்னத்தில் நிற்கிறவங்க அந்த வேட்பாளர்கள் அங்கங்க அவங்கவுங்க மாவட்டங்களுக்கு வாக்குகளுக்கு 1,000 ரூபாயும் 2,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு பேக், மீன் சின்னம் போட்ட பேக் கவர் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஆமா, இது எப்படி இது சாத்தியமா, சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பாவச்செயல் செய்யலாமா? இதுல வந்து என்னன்னா, நம்ம அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்துல சந்திக்கும் போது இது மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்முடைய சமுதாய தேர்தலில் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லும் போது உண்மையிலே அது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம சமுதாயம் பொறுத்த மட்டும் யாருக்கும் விலை போற சமுதாயம் கிடையாது. ஏன்னா அவன் வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கணும், உழைச்சி முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்க இந்த சமுதாயத்தை வந்து அதையும் இந்த சமுதாயத்தையும் சேர்த்து இப்படி சீரழிச்சு வச்சிருக்காங்களேன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வேதனை அளிக்குது. இது போன்று இனி இந்த சமுதாயத்தில் நடக்காமல் இருந்தா நல்லா இருக்கும்னாச்சு. அதாவது அரசியல் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கட்சி வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறான், கோடி கோடியா பணம் கொடுக்கறான்னா என்ன பெருக்கா கொடுக்கறான்,
ஆட்சிக்கு வந்த பிறகு அவன் பலாயிரம் கோடி சம்பாதிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவன் கொடுக்கறான். அப்ப இவரும் அதுதான் பின்பற்றா. காலகட்டமா கடந்த 22 காலமா 22 வருஷமா அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த முறை அது நடக்க சாத்தியம் கிடையாது, இனி நடக்க சாத்தியம் இல்ல, விடமாட்டோம், அப்படியெல்லாம் நம்ம விடமாட்டோம். நபர்கள் அவரை பின்தொடர்ந்து கண்காணிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவர் எந்த இடத்துல சிறு தவறு செய்தாலும் உடனே அதை சுட்டி காட்டி அதை வந்து அவர் அந்த தவறு செய்யாத அளவுக்கு நம்ம இனி அவரை கண்காணிப்போம். அது மாதிரி தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போது கூட அந்த லைன்ல நிக்கிறாங்க இல்லையா, வாக்காளர்கள் வரிசையா நிக்கும் போது சில காவல்துறையினர் வந்து அத்துமீறி வந்து இந்த பனைமரச் சின்னத்திட்ட வந்து தேவையில்லாம ஒரு சண்டையை கிளப்பி ஒரு பிரச்சனையை கிளப்பி, ஏன்னா நடக்கிற நடைமுறையை பார்க்கும் போது பனைமுறை சின்னத்துக்கு அமோக வெற்றி வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச உடனே இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், இந்த தேர்தலை எப்படியாவது நடத்த விடாம இதை நிப்பாட்டிடணுங்கிற ஒரு வேகத்துல காவல்துறையினரும் அவங்களுக்கு சாதகமா வந்து பனைமர சின்னத்துல வந்து வாக்கு கேட்டு வர்றவங்கள வாக்கு கேட்டு வர்றவங்கள வழிமறிச்சு தேவையில்லாம அவங்கள வந்து ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்களே. ஆமா, இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் உண்மைதான். அப்போ நம்ம தலைவர் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாச்சி என்ஆர் தனபாலன் அவர்கள் என்ன சொன்னாங்க, எப்ப நம்மளுடைய வெற்றி மிக பிரகாசமாக இருக்கிறது, அது வந்து எதிரணிக்கு மிக தெல்ல தெளிவாக தெரிந்து விட்டது, அதனால எப்படியாவது ஏதாவது சண்டை போட்டு குளறுபடி பண்ணி இந்த எலெக்ஷனை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சு அவங்க வேலை பாக்குறாங்க. அதனால நீங்க யாரும் எந்த வம்பத்தும்புக்கும் போக வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பொறுமையை காத்து செய்யணும்னு சொல்லி தலைவர் கண்டிப்பா கட்டளையிட்டாங்க எல்லாருக்கும். அதனால நம்ம பனைமர சின்னத்துக்காக வந்த ஓட்டளிக்க வந்ததெல்லாம் பொறுமை காத்து ஓட்டளிச்சாங்க. அதாவது இந்த தேர்தல் வந்து நம்ம நாடார் சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது நம்ம சொல்லலாம் இல்லையா. கண்டிப்பா 110 வருஷமா நடக்காத தேர்தல் இந்த முறை நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மிகப்பெரிய மாற்றம். சரி, அது வந்து இவர்கள் வந்து அதை அவங்களுக்கு சாதகமா சில சூழ்ச்சிகளால் பயன்படுத்திக்கிட்டாங்க, உண்மை அதுதான். பொதுவாகவே தேர்தல் நடக்கும் போது அந்த டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில மாவட்டத்துக்கு போய் ஓட்டு கேட்டு வருவாங்க, 3 மாசமா போயிட்டு வருவாங்க. ஆனா இந்த தேர்தலில் அவங்களுடைய அணி வந்து பம்பரமா சொல்லு வேலை பார்த்தாங்க. நம்ம பனைமரத்து சின்ன அணி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வேக வேகமா வேலை பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் இந்த ஈடுகட்டி வேலை பார்த்தாங்க. இல்ல, முதல்லாம் அவங்க வேலை பார்க்கல, முதல்ல அவங்க வேலை பார்க்கல. நம்ம தலைவர் வந்து கிட்டத்தட்ட 20 நாள்ல 20,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. மீண்டும் 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 கண் உறக்கம் இல்லாம அலைஞ்சிருக்காங்க. ஏன்னா தலைவர் டிசிஷன் எடுத்ததே 20 நாளைக்கு முன்னாடி தான் எலெக்ஷனுக்கு. இவங்கள மாதிரி 22 வருஷமா டிசிஷன் எடுத்து வந்து எலெக்ஷனை சந்திக்கல, 20 நாளைக்கு முன்னாடி தான் டிசிஷனே எடுத்தாங்க எலெக்ஷன்ல வரணும் நிக்கணும்ன்றது. அதுவும் எல்லாரும் நம்மளுடைய சமுதாய மக்கள் வந்து எல்லாரும் முறையிட்டார்கள், இந்த மகாஜன சங்கம் மிகவும் மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு, உங்களால ஒருத்தராலதான் அதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அனைத்து சமயம். இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல அப்படிதான் போடுவோம், ஒருங்கிணைந்த நாடார் சங்கம் தான் நம்ம போட்டுறோம். அந்த ஒருங்கிணைந்த நாடார சங்கங்கள் எல்லா 280 சங்கம் சென்னையில எல்லாரும் சேர்ந்துதான் வந்து அண்ணாச்சி வந்து நிக்கணும், நீங்க தான் இதை சரி பண்ண முடியும்னு சொன்னதுனால அதுக்கு இணங்கிதான் அண்ணாச்சி எலெக்ஷன்ல இருந்தாங்களே ஒழிய அண்ணாச்சி உறுப்பு போட்ட இந்த எலெக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுத்த பணியை நான் செவனே செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி 24 22,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க. சூறாவளி பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி வந்தவர்களின் சூழ்ச்சி அப்படிதான் சொல்லணும். இது இப்ப இந்த தேர்தலில் வந்து பனைமர சின்னத்துல வந்து என்ஆர் தனபாலன் அவங்க போட்டிட்டாங்க, அதே இடத்துல அந்த இடத்துல என்ஆர் தனபாலனுக்கு அவர்கள் பதிலா வேற யாரோ ஒரு ஆள் போட்டிட்டு இருந்தா இந்த அளவுக்கு எழுச்சி இருந்திருக்குமா? நிச்சயமா வராது. வழக்கமா ஏற்கனவே 22 வருஷம் வேற ஆளுங்க தானே போட்டி போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு எழுச்சியும் வரல. இன்னைக்கு அண்ணாச்சி நின்ன ஜெயிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்களே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சல. நான் கேட்கிறேன், ஒருங்கிணைந்த நாடாளு சங்கங்கள் சார்பாக என்ஆர் தனபாலன் அவர்கள் நிக்காமல் வேறு வேட்பாளர்கள் நின்றிருந்தால் அண்ணாச்சி வேற யாரும் நிக்கே தயாரா இல்லையே, வேற யாரும் நிக்கிறதுக்கே தயாரா இல்லையே, வேற இல்ல எதிர்த்து என்ன சொல்றது, ஒரு ஒரு லெஜண்டை எதிர்த்து நிக்க தயாரா இல்ல யாரும். 22 வருஷம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், அதை எடுக்கிறது எப்படி எடுக்கிறது, இவங்களாலதான் எடுக்க முடியும். அதனாலதான் வந்து ஒருங்கிணைந்த நாடாளர்கள் சார்பாக அண்ணாச்சி நிக்க வச்சு. ரொம்ப நன்றினர். உங்களுடைய வேலை பழுவுக்கு இடையே அழைத்தவுடன் நேர வந்து நடைபெற்ற நாடார் மகாஜன சங்க தேர்தலுடைய சில சந்தேகங்களை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டோம். நம்முடைய நேயர்களுக்கும் உங்களுடைய பதிலை விளக்கமாக அளித்திருக்கிறீர்கள், ரொம்ப நன்றி. இறுதியாக ஒன்றுதான் நான் சொல்லி முடிக்கிறேன், திரு கரிக்கோர் அண்ணாச்சி, இது 22 வருஷம் அவங்க நடந்துகிட்ட மாதிரி இனி அடுத்த 3 வருஷம் நடக்க முடியாது. அவர்களை நாங்கள் தீவிரமாக கண்காணிப்போம், அவர்கள் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் உற்று நோக்கப்படும். அதனால் இந்த சமுதாயத்துக்கு அடுத்த ஒரு 3 ஆண்டுகளாவது ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக நான் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.